மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அனைத்து விவசாயிகளுக்கும் அரசு முழுமையாக நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவருடன் நமது மதுரை செய்தியாளர் வெற்றி நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். பயிர் சேதம் என்பது முதல்கட்ட தகவல் படி சம்பா பயிர்கள் லட்சக்கணக்கான ஏக்கரும் தோட்டக்கலை பயிர்கள் ஆயிரக்கணக்கான ஏக்கர்களையும் சேதம் அடைஞ்சிருக்குது. இந்த பயிர் நிவாரணம் இழப்பீடுகளுக்கு நிவாரணம் வழங்குறதுல அரசு எதை என்ன விஷயங்களை கவனம் செலுத்தணும்னு நினைக்கிறீங்க? தற்போது தமிழகம் வடகிழக்கு பருவமழையில் நாம் தொடர் மழை கனமழையை சந்தித்து கொண்டிருக்கிறோம். ஏறத்தாழ 40 மணி நேரத்திற்கு மேலாக தொடர் மழையில் அங்காங்கே தலைநகர் தத்தளித்து கொண்டிருக்கிறது, நீர் குடியிருப்புகளிலே சூழ்ந்திருக்கிறது. இவையெல்லாம் வெளியேற்றுகிற ஒரு பணி ஒரு போர்க்கால அடிப்படையில் இன்றைக்கு நாம் மேற்கொள்ளப்பட்டு வந்தாலும் கூட இந்த சேதாரத்திலே நாம் மிகவும் எல்லோருடைய கவலைக்குரிய விஷயம் என்னவென்று சொன்னால் இந்த பயிர் சேதம் என்பதும் உயிர் சேதம் என்பதுதான் நம்மளுடைய கவலைக்குரிய விஷயமாக இருக்கிறது. குறிப்பாக இந்த பயிர் சேதத்தை நாம் பார்க்கிற போது இன்றைக்கு தமிழகம் முழுவதும் ஒரு 44 லட்சத்திற்கும் மேற்பட்ட வகையில் இந்த சம்பா பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அதில் நேற்று அரசு ஒரு செய்தி குறிப்பு மாண்புமிகு வேளாண்மைத்துறை அமைச்சர் அவர்கள் வெளியிட்டார்கள். முதல்கட்ட அந்த பாதிப்பினுடைய அந்த அறிவிப்புகளில் ஏறத்தால 1.45 லட்சம் சம்பா பயிர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருப்பதாகவும், அதே போல் தோட்டக்கலை பயிர்களில் வந்து 31.76 லட்சம் தோட்டக்கலை பயிர்களில் 6000 ஏக்கர் பாதிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வந்திருக்கிறது. பயிர் செய்யப்பட்ட பாதிக்கப்பட்ட பகுதிகளில் 2 ஹெக்டேர் என்ற அளவில் மட்டும்தான் தேசிய பேரிடர் நிவாரண வழிகாட்டு நெறிமுறையின்படி பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க வழிவகை உள்ளது. இதை கருத்திலே கொண்டு விவசாயிகளுடைய நீண்ட நாள் கோரிக்கை, எப்போதெல்லாம் வெள்ளம் வந்தாலும் இதே வழிமுறைகளை தான் நம்ம கடைபிடித்துட்டு வந்தோம். ஆனால் தமிழக அரசியல் வரலாற்றிலே முதல் முறையாக ஒரு விவசாய முதலமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி அவர்களும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் இந்த விதிகளை தளர்த்தி, 2 ஹெக்டேர் என்ற விதியை தளர்த்தி பாதிக்கப்பட்ட பரப்பளவு முழுவதற்குமே உச்ச வரமின்றி இந்த இடுபொருள் நிவாரணம் வழங்குவதற்கு ஆணையிட்டார்கள். அதைத்தான் இப்போ விவசாயிகள் எதிர்பார்க்கிறாங்க. அந்த விபத்தில் இறந்தவர்களுக்கெல்லாம் 10 லட்சம் ரூபாயை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை மாண்புமிகு அம்மாவுடைய அரசு, அதுபோல் தான் இப்போதும் மழைக்காலங்களிலே இறந்தவர்களுடைய குடும்பங்களுக்கு 10 லட்சம் ரூபாய், பேரிடர் தேசிய பேரிடர் நிவாரணிலிருந்து 4 லட்சமும், நம்முடைய பங்கு தொகையாக முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து முதலமைச்சருடைய அது தன் விருப்பு உரிமையின் அடிப்படையில் வழங்கப்படுகிற நிவாரண நிதி, ஆகவே அது கூடுதலாக அந்த பங்களிப்பு கொடுத்து அந்த குடும்பங்களுக்கு, ஏனால் ஏழ்மையான குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த குடும்ப உறுப்பினருடைய எதிர்கால வாழ்விற்கு அது ஒரு பாதுகாப்பு அளிக்கக்கூடியதாக இருக்கும். கொரோனா பெருந்தொற்றை வென்றெடுக்க தேசமே ஒன்றிணைந்துள்ள நிலையில் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழும் பாரம்பரிய வழக்கத்தை நம்முடைய மீண்டும் அது தோற்றுவித்திருக்கிறது. இதேபோல் கொரோனாவை ஒழிக்க மத்திய மாநில அரசுகள் அறிவித்துள்ள தடுப்பூசி நடவடிக்கைக்கு நாம் அனைவரும் ஒன்றுபட்டு ஒத்துழைக்க வேண்டும். அனைவரும் தடுப்பூசியை போடும் வரையில் எந்த தனியொரு நபருக்கும் கொரோனாவிலிருந்து பாதுகாப்பு கிடைக்காது என்பது நிதர்சனம். தடுப்பூசி ஒவ்வொரு இந்தியனுக்கும் கிடைக்க வேண்டிய உரிமை, அதை உறுதி செய்வதற்காக நியூஸ்18-இன் முன்னெடுப்பே சஞ்சீவனி விழிப்புணர்வு இயக்கம். குரு பெயர்ச்சி யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம்? குரு கோவில்களிலிருந்து சிறப்பு நேரலையுடன் நேயர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கிறார் யதார்த்த ஜோதிடர் ஷெல்வி. குரு பெயர்ச்சி பலன்கள் 2021 நாளை மாலை 6 மணிக்கு. டெல்டா மாவட்டங்களில் பெய்த கனமழையால் பயிர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு குறித்து அமைச்சர்கள் குழு நேரில் ஆய்வு செய்தது. டெல்டா மாவட்டங்களில் கனமழையால் பயிர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு குறித்து ஆராய அமைச்சர் ஐ பெரியசாமி தலைமையில் தமிழக அரசு குழு அமைத்தது. இந்த குழுவில் தங்கம் தென்னரசு, பெரிய கருப்பன், ரகுபதி, மெய்யநாதன், அன்பின் மகேஷ், பொய்யாமொழி ஆகியோர் இடம் பிடித்துள்ளனர். தஞ்சாவூரில் பட்டுக்கோட்டை அருகே அண்டமையில் இந்த குழுவினர் ஆய்வை தொடங்கினர். 25,000 ஏக்கர் அளவில் நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளன. 2,000 ஏக்கர் பரப்பளவில் நெற்பயிர்கள் சேதமடைந்த தஞ்சை பகுதிகளில் அமைச்சர்கள் குழு விவசாயிகளிடம் பாதிப்புகளை கேட்டறிந்தனர். ஆய்வின் முடிவில் அரசுக்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட உள்ளதாகவும், முதலமைச்சர் சனிக்கிழமை டெல்டா மாவட்டங்களில் ஆய்வு நடத்த உள்ளதாகவும் ஐ பெரியசாமி தெரிவித்துள்ளார். திருவாரூர், மாயவரம் உள்ளிட்ட பகுதிகளிலும் அமைச்சர்கள் குழு ஆய்வு செய்ய உள்ளனர். இருந்தாலும் எல்லா விவசாயிகளும்
இந்த 3 நாட்களுக்குள்ளாக இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, நாளைக்கு சனி, ஞாயிறு, எல்லா இருக்கக்கூடிய நம்முடைய கூட்டுறவு விவசாய கடன் சங்கங்களில் அவங்க வந்து நேராக பதிவு பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஆன்லைனில் போய் நேரடியாகவே அவர்கள் அந்த பயிர் காப்பீடை அவர்கள் பதிவு செய்து கொள்ளலாம். ஒரு முதலமைச்சரே நேரில் செய்வது இதுவரைக்கும் அரசியல் வரலாற்றில் இல்லை, இதுதான் முதல் தடவை. ஆனால் இருந்தாலும் அந்த பணிக்கு இடையிலும் இன்றைக்கு உடனே தஞ்சாவூர் டெல்டா பகுதியை பார்வையிடுவதற்கு நாளைக்கு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நம்மூர் செய்தி தொகுப்பை காணலாம். திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு ஒன்றியம் பழையனூர் அம்பேத்கர் நகரில் ஓட்டு வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் சிறுவன் காயமடைந்தார். வீட்டில் உள்ள பொருட்கள் அனைத்தும் சேதமடைந்த நிலையில் மீண்டும் மழை பெய்வதால் வீடு முழுவதும் இடிந்து விழும் நிலையில் உள்ளது. வருவாய்த்துறையினர் நிவாரணம் வழங்க வேண்டும் என அந்த குடும்பத்தினர் கோரிக்கை வைத்துள்ளனர். தரங்கம்பாடியில் ஏற்பட்ட கடல் சீற்றம் கனமழை காரணமாக டேனிஷ் கோட்டையின் மதில் சுவரை சுற்றியுள்ள முள்வேலி தடுப்பு சுவர் சேதமடைந்துள்ளது. டென்மார்க் நாட்டவரால் கிபி 1620 கட்டப்பட்டது புகழ்வாய்ந்த டேனிஷ் கோட்டை. அருகே கடந்த சில ஆண்டுகளாகவே தொடர் கடல் சீற்றம் காரணமாக கடல் அரிப்பு அதிகரித்த வண்ணம் உள்ளது. தற்போது கனமழை மற்றும் கடல் சீற்றம் காரணமாக முள்வேலி தடுப்புச் சுவர் சேதமடைந்து வருகிறது. இதனால் கடல் அரிப்பால் டேனிஷ் கோட்டை பாதிக்கும் என்ற அச்சம் எழுந்துள்ளது. உடனடியாக கோட்டையின் அருகே கடலில் கருங்கல்லால் ஆன அலை தடுப்புச் சுவரை அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்ததில் மாணவர் ஒருவர் படுகாயமடைந்தார். சீர்காழியில் பெய்த கனமழையால் நாகேஸ்வரமுடையார் வடக்கு வீதியைச் சேர்ந்த பழனி என்பவரின் வீட்டுச் சுவர் இடிந்து விழுந்தது. இடிபாடுகளில் சிக்கி படுகாயமடைந்த பழனியின் மகன் சூர்யா சிகிச்சைக்காக சிதம்பரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். இவ்விபத்து குறித்து சீர்காழி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரடுத்த நந்திமங்கலம் கிராமத்தில் ஏரி நிரம்பி உபரி நீர் பெருக்கெடுத்து விடுவதால் தரைப்பாலம் அடித்துச் செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே மழை நேரங்களில் நந்திமங்கலம், எசையனூர் ஆகிய கிராமங்களில் வசிக்கும் பொதுமக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்காக வெள்ளத்தை பொருட்படுத்தாமல் பாலத்தை கடக்கும் நிலை உள்ளதால் தமிழ்நாடு அரசு மேம்பாலம் அமைத்து தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரக்கோணம் அடுத்த தக்கோலத்திலிருந்து திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு பகுதிக்கு செல்லும் பாதையில் தற்காலிக தரைப்பாலம் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது. இதனால் 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு செல்லும் சாலைகளில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. குறிப்பிட்ட இந்த பாதையில் கொசஸ்தலை ஆற்றின் குறுக்கே புதிய பாலம் கட்டப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தற்காலிக பாலமும் சேதமடைந்ததால் மக்கள் அவதிப்பட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக சுமார் 500 ஏக்கர் நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கின. இதேபோல் படவேடு, காலசமுத்திரம், கேசவபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் பயிரிடப்பட்டிருந்த தக்காளி, கத்திரி, வெண்டைக்காய் உள்ளிட்ட பயிர்கள் மழைநீரில் மூழ்கின. இதனால் ஏக்கருக்கு 25,000 ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு அரசு உடனடியாக இழப்பீடு தொகை வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கரையை கடந்தபோது சென்னை காசிமேடு துறைமுகம் பகுதிகளில் கடல் சீற்றம் அதிகமாக இருந்தது. அத்துடன் பலத்த காற்று வீசியதாலும் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த விசைப்படகுகள், ஃபைபர் படகுகள் ஒன்றோடொன்று மோதி சேதம் ஏற்பட்டதாக மீனவர்கள் கூறுகின்றனர். தற்போது சேதமடைந்த படகுகளை சீர் செய்யும் பணியில் மீனவர்கள் ஈடுபட்டுள்ளனர். அதேவேளையில் படகுகள் சேதம் குறித்து இதுவரையிலும் எந்த ஒரு அதிகாரியும் பார்வையிட வரவில்லை என்றும் மீனவர்கள் வேதனை தெரிவித்தனர். சேதமடைந்த விசைப்படகுகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா்.